हाय टीचर। हाय सर। கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அப்ப அந்த அர்த்தம் எனக்கு தெரியல. அதுக்கான அர்த்தம் இப்பதாங்க தெரியுது. அது உண்மை. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல சார். ஏங்க, நான் உங்கள பக்கம் தான் வந்துட்டு இருந்தேன். என்ன பார்க்கவா? ஆமாங்க. ஆமா, என்ன பார்க்க வந்தேன்னு சொன்னீங்களே, நிஜமா சொன்னீங்களா? இல்ல எதிர்பாராத விதமா ஒருத்தரை பார்த்துட்டா ஒரு பேச்சுக்கு சொல்வாங்களே, இல்ல அந்த மாதிரி சொல்றீங்களா? என்னங்க நீங்க இந்த மாதிரி கேக்குறீங்க? ஏன் நான் உங்கள பார்க்க வரக்கூடாதா? உங்களை போய் நான் வரக்கூடாதுன்னு சொல்லுவனா? நீங்க வந்தா எனக்கு சந்தோஷம் தான். ஏங்க, பக்கத்துல அப்படியே காபி ஷாப் இருந்தா உட்கார்ந்து பேசிட்டு போலாமா? சாரி சார், எனக்கு இப்ப அதுக்கெல்லாம் சுத்தமா டைம் இல்ல, ஸ்கூல் போணும். ஜனனிய பார்க்க போறீங்களா? ஜனனியோட மத்த குழந்தைகளையும் பாக்குறதுக்காக. குழந்தைங்கனா உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும் சார். அது போய் சொல்லாத உலகம். அங்க போலிங்களே கிடையாது. அவங்க அவங்க அவங்களாவே இருப்பாங்க. எல்லாருக்கும் தனித்தனி கேரக்டர். பெரியவங்களானா இருக்கிறது மொத்தம் ரெண்டு கேரக்டர் தானே, நல்லவங்க, இன்னொன்னு நல்லவங்க போர்வையில இருக்கிற கெட்டவங்க. சூப்பரா பேசுறீங்க. சரி, என்ன தேடி வந்தேன்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? ஆ, அன்னைக்கு கூப்பிட்டு பேசினப்போ என்ன சொன்ன? என்ன சொன்னீங்க? ஆ, அதுக்குள்ள மறந்துட்டீங்க பாத்தீங்களா? சாரா சொல்ற வரைக்கும் நான் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொன்னனா இல்லையா? ஆமா, சொன்னதா ஞாபகத்துல இருக்கு. ஆனா இருந்தாலும் எனக்கு அனி கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. சார் என்ன சொல்ல போறாரு, ஏன் பொறுமையா இருக்கணும்னு யோசிச்சேன். என்னங்க நீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி இப்படி நடிக்கிறீங்க? உங்களால மட்டும்தான் எல்லாமே தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியே நடிக்க முடியும். இந்த பொண்ணுங்களே இப்படிதாங்க. நீங்களா சொல்லுவீங்கன்னு அவரும் கொஞ்சம் பேராசப்பட்டுட்டாருங்க. ஆனா நீங்க எப்படி அதை சொல்லுவீங்க? நான் தான் சொன்னேங்க, அதெல்லாம் அவங்கள வந்து சொல்ல மாட்டாங்க, நீங்களே போய் சொல்லுங்க. நான் சொன்னேங்க. அவரும் பாவங்க, எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு, அதுவும் உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே. தெரிஞ்சிருக்குமா? என்னங்க தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? அவரால் சொல்ல முடியல, ரொம்ப வெக்கப்படுறாப்ல. அதான் ஐடியா கொடுத்த என்னையே உங்ககிட்ட பேசி உங்க சம்மதத்தை வாங்க சொன்னாரு. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. முதல்ல இந்த சார் சார்னு சொல்றீங்களே, யார் இந்த சார்? அது முதல்ல சொல்லுங்க. இதாங்க, இதான் பொண்ணுங்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. கடைசி வரைக்கும் நம்ம வாயிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வராதான்னு அவங்களும் பார்ப்பாங்க. ஆனா மறந்தும் அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. சார்னா வேற எந்த சார் இருக்காரு? நீங்க கஷ்டப்பட்டு உயிரை காப்பாத்தினீங்களே அந்த சார் தான். அன்பு சார சொல்றேங்க. அன்பு சாரா? நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னங்க, எந்த நேரம் பார்த்தாலும் வெண்மதி வெண்மதின்னு என்னை போட்டு தொல்லை பண்றாருங்க. பத்தாததுக்கு அவங்க பொண்ணு ஜனனி ஒரு பக்கம், அவ எப்பயா டேடியை கன்வின்ஸ் பண்ணி வெண்மதிய எனக்கு புது மம்மி ஆக்கிடுங்கன்னு தினமும் எனக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. அதான் உங்ககிட்ட இந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி உங்க பெர்மிஷன் வாங்கலாம்னு வந்திருக்கேன். அதுக்கு என்கிட்ட வந்தா நான் என்னங்க பண்ணுவேன்? இதுல சம்பந்தப்பட்டது வெண்மதி. அவங்க கிட்ட போய் கேக்குறத விட்டுட்டு வெண்மதி கிட்டயா? நீங்க தானுங்க வெண்மதி. இதுல வேற வெண்மதி நான் எங்க போய் தட போறேன்? விளையாடாதீங்க வெண்மதி. சார், நீங்க என்ன யாரை நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? வெண்மதி அன்பு சாரோட உயிரை காப்பாத்தினவங்க, இது கூட எனக்கு தெரியாது. ஐயோ சார், நான் வெண்மதி இல்ல, என் பேரு கண்மணி. நான் ஜனனியோட கிளாஸ் டீச்சர். என்னங்க சொல்றீங்க, டீச்சரா? நீங்க அன்பு சார் வீட்டுல தானே இருக்கீங்க? எனக்கு வீடு இருக்கிறப்ப நான் ஏன் சார் அன்பு சார் வீட்டுல தங்க போறேன்? அன்னைக்கு கூட நான் அவர் வீட்டுல உங்களை நான் பார்த்தேனே. நீங்க கூட எனக்கு காபி போட்டு கொடுத்தீங்க, நான் நல்லா இருக்குன்னு கூட சொன்னேனே. நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டீங்களேங்க சார். காபி கொடுத்தது மட்டும்தான் நான்.
மத்தபடி காஃபி போட்டதெல்லாம் அங்க இருக்கிற வெண்மதி. இந்த காஃபி மட்டும் குடிச்சிட்டு போடுங்க. இல்லங்க, நான் அவசரமா கொஞ்சம் போக வேண்டியது இருக்கு. 2 மினிட்ஸ் ஆகுமா? இந்தாங்க. சரி கொடுங்க. என்னங்க காஃபி நல்லா இல்லையா? சூப்பரா இருக்குங்க. எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க போட்ட காஃபி மாதிரி வேற இருந்துச்சா? நான் இன்னைக்கு அன்பு சாருக்கு கால்ல அடிபட்டுச்சேன்னு பார்க்க வந்தேன், அவ்வளவுதான். அப்போ நீங்க வெண்மதி இல்லையா? கண்மணி, அதுதான் என்னோட பேர். நான் ஜனனியோட கிளாஸ் டீச்சர். வெண்மதிங்கிறது அங்க இருக்கிற பொண்ணு. அப்போ வெண்மதின்னு வேற ஒருத்தவங்க அங்க இருக்காங்களா? வேற ஒருத்தவங்க எல்லாம் இல்ல சார், அவங்க தான் வெண்மதி, நான் கண்மணி. என்ன சார், இப்பயாவது குழப்பம் தீந்துச்சா இல்லையா? இல்லங்க, இப்போதான் எனக்கு குழப்பமே அதிகமா இருக்கு சார். இதுல ஒரு குழப்பமும் இல்ல சார். என்ன நீங்க வெண்மதி நினைச்சு குழம்பி இருக்கீங்க, மத்ததெல்லாம் ஆஸ் இட் இஸ் கரெக்ட் தான். சரி சார், எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இருக்கிற வெண்மதி யாரு? நான் பார்க்காம மிஸ் பண்ணனா இல்ல அவங்க என்ன பார்க்காம மிஸ் பண்ணாங்களா? எதுக்காக என்ன பார்க்க கூடாதுன்னு அவாய்ட் பண்ணாங்க? அப்படின்னா அவங்க என்ன பார்க்காம வெயிட் பண்ணிருந்தா அது ஏன் வெண்மதியா தான் இருக்கணும்? கிளம்பலாமா? இதோ வந்துட்டேன்டாடி. இரு ஜனனி, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. கடைசி வாய் சாப்பாடு சாப்பிட்டு போ. போதும், அப்பா கூப்பிட்டு சாப்பிடாம போலான்னு பாக்குறியா? கொஞ்சம் சாப்பிடுறா. இந்த ஒரு வாய், ஒரு வாய் சாப்பிடு. சரி போதும், பாத்து மெதுவா மெதுவா குடி. சரி வா. வாங்கடாடி போலாம், டைம் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ப்ரோ வரேன்னு சொன்னாரு. ஒரே நிமிஷம் ஆச்சலாம். ஜானு, ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ஆ, ப்ளீஸ். ஐ கிருஷ்ணங்கல், வாங்க ப்ரோ. நீ கார்லியரு, நான் அங்கிள் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். வாங்க ப்ரோ. எங்க நீங்க வராம போயிடுவீங்களோன்னு பயந்துட்டேன் ப்ரோ. இல்ல பிரதர், கிளம்பி வர வழியில தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களை பார்த்துட்டேன், அவங்கள பார்த்துட்டு பேசாம வர முடியல, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி. சரி பரவாயில்ல, அதான் வந்துட்டீங்களே அது போதும் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நைட்டு கொஞ்சம் தூக்கம் இல்லை, அதான். என்னோட தூக்கம் போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதான் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க உள்ளதா இருக்காங்க ப்ரோ,
அவங்க உள்ள தான் இருக்காங்க நான் பாத்துக்கறேன் நீங்க ஜானு கூட்டி கிளம்புங்க பாத்து bro போய் பேசுங்க நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் முடியல இப்போ என் வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு bro நீங்க தான் எப்படியாச்சும் அவங்க கிட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும் நான் பேச தான வந்திருக்கேன் கண்டிப்பா பேசுறேன் ஆல் தி பெஸ்ட் bro இது உங்க விஷயம் உங்களுக்கு தான் ஆல் தி பெஸ்ட் சொல்லணும் தேங்க்ஸ் வெண்மதி கிச்சன்ல இருப்பாங்க இல்ல மாடியில அவங்க ரூம்ல இருப்பாங்க சரி நான் பாத்துக்கறேன் முடிற வரைக்கும் வீட்ல இருக்கறவங்க யாருக்கும் இந்த விஷயம் தெரிய வேணாம் bro முக்கியமா ஜானுக்கு டாடி சீக்கிரம் வாங்க டைம் ஆயிடுச்சு நீங்க வர விஷயத்தை அவகிட்ட சொல்லல சொல்லி இருந்தா அவன் என்கிட்ட கேள்வி கேட்டு போது போது நாக்கிருப்பா சரி bro நான் கிளம்பறேன் ஜனனி நான் டாடிய கிளம்ப சொல்லிட்டேன் பை ஓகே bro வரேன் அங்கிள் அப்புறம் ஃபோன் பண்ணுங்க நான் உங்க கிட்ட பேசணும் ஆ பட்டரமா இல்லனா நானே ஃபோன் பண்ணுவேன் ஆ பை அங்கிள் பை bro பை வீட்ல தான் இருக்காங்கன்னு சொன்னாரு ஆனா வீட்ல யாருமே இல்லையே ஒருவேளை மொட்டை மாடியில இருப்பாங்களோ வெண்மதி இங்க இருக்கா இவ்வளவு நாள் இங்க இருந்திருக்கா நான் பார்க்கவே இருந்திருக்கேன் ஆ 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
கிருத்தி என்னோட மூச்சு காத்த அளவுக்கு உங்களோட மூச்சு காத்த எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்னை எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணிருந்தா என்னோட வாசனை மூச்சு காத்து அத்தனையும் சொல்லுவேன். இது தற்செயல் இல்ல, உங்க உயிரோட என் உயிர் கலந்துருச்சு.